ஏ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அங்காத்தா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா, கேரட் சேமியா பாயசம். இது எப்படி பண்ணுறதுன்னு எங்கள் மம்மி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க போகலாம். சேமியா பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்: நெய், ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, பாதாம், திராட்சை, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் சேமியா, ஒரு கப் கேரட், ஒரு கப் சர்க்கரை, இரண்டு கப் பால். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் நெய் விடுங்க. கொஞ்சம் நெய் விட்டு, நெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம துருவி வச்சு கேரட்டை இதில் போடுங்க. பச்சை வாசனம் போற அளவுக்கு வணக்கி விடுங்க. கேரட்டு இப்ப நல்லா வணங்கிருச்சுங்க. கேரட் வணங்குறதுக்கு அப்புறம் இது வேறொரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வணங்கின கேரட்டை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா வச்சுக்கோங்க. இது வந்து கடைசியில தூவருக்கு. அப்பனா எதுல கேரட் எடுத்தோமோ அதுல இரண்டு கப்பு பால் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் தேவை ஜாஸ்தியே தேவைப்பட்டா இன்னொரு அரை கப் சேர்த்தி ஊற்றிக்கலாம். அதுக்கு பால் காய்க்குமா, பால் சூடாயிடுச்சுமா, உனி வந்து இந்த சேமியாவை அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா பால் பொங்கி வந்துடும். சேமியாக போடுங்க. சேமியாவை போட்டு நல்லா கலரி விடுங்க. சிம்பிளியே இருக்கட்டுங்க. கலரி விட்டீங்கன்னா அப்படியே வெந்துடும். இந்த கேரட் சேமியா பாயாசம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியும் கூட. வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க. சிம்மில் வெந்துட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ள நம்ம மிக்சியில 4 பாதாம், 4 முந்திரி இதையெல்லாம் மிக்சியில அரைச்சிருவங்க. அதுக்குள்ள இது வேகட்டும், நம்ம அரைச்சிடலாம். அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்கம்மா, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா வெந்துருச்சு. இனி நம்ம இந்த கேரட்டு அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை உள்ள கலந்துருவோம். நல்லா கலக்கி கொடுங்க. இப்ப
நல்லா கொதிச்சிருச்சுன்னா இப்போ வந்து இந்த சர்க்கரையை உள்ளே சேர்த்துருவோம். சேர்த்து கலரி விடுவோம். ஒரு கப் சர்க்கரையும் போட்டுருந்தா நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுங்க. இந்த நம்ம எடுத்து வச்சிருந்த முழமா கேரட், அந்த கேரட்டை மேலே தூவி விட்டுருங்க. கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்த முழங்க அந்த கேரட்டை மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கம்மா நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. பாயாசம் ரெடி. அதுக்கு முன்னாடி இந்த ஏலக்காவை கொஞ்சமாக போட்டுருவோம். போட்டுட்டு பக்கத்தில் திராட்சை முந்திரி நெய்யில் வறுத்து கடைசியாக உள்ளே போட்டுருவோம். சேமியா பாயாசம் ரெடிங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு டேஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் பாதாமை துருவி வச்சுருக்கோம், இதில் கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கேரட் சேமியா பாயாசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அங்காதா லைஃப் ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. தத்தா பாபாய், டேக் கேர், லவ் யூ ஆல், சியர்ஸ், ஸ்டே சேஃப்.